வணக்கம் நேர்களே இப்போ இங்க ஒரு போர்டில் ஒரு ஜாதகம் போட்டிருக்கிறேன் இது யாருடையதுன்னு கேட்டிங்கன்னா சினிமா உலகத்திலே ரசிகர்களால் ரொம்ப பெருமையாக செல்லமாக தலை அப்படின்னு அழைக்கக்கூடிய அஜித் அவர்களுடைய ஜாதகத்தை போர்டில் போட்டிருக்கிறேன் அவர் பிறந்தது வந்து ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவர் ஜாதகத்தின் அடிப்படையில் கடகலக்கணம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அதாவது சித்திர மாதத்தில் பிறந்த ஒருத்தர் கடகலக்கணத்தில் பிறந்திருந்தால் அவர் எத்தனை மணிக்கு பிறந்திருப்பார் அப்படிங்கிறது யூகிக்க முடியக்கூடிய விஷயம்தான் ஆக இந்த கடகலக்கணத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகத்திற்கு கிரக நிலைகளை பார்த்தால் லக்னத்தில் சந்திரனும் கேதுவும் இருக்கிறார்கள் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் போய் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் ராகு செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலே புதன் சுக்கரன் பத்தாம் இடத்தில் சூரியன் பதினோராம் இடத்திலே சனி இப்படிப்பட்ட ஒரு கிரக சஞ்சாரங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிற ஒரு இனிய மனிதர் இப்போ இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பலம் என்ன இப்போ நம்ம நோக்கம் வந்து அவரை பாராட்டி பேசுவதோ அவருடைய எதிர்காலத்தை பற்றி அவர் அரசியலுக்கு வருவார் அப்படி வருவார் இதெல்லாம் நம்ம நோக்கம் இல்லை அவருக்கு பர்த்டே வருது அந்த பர்த்டேக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பிறந்த ஒரு ஒரு கான்செப்டை போடலாமே அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கார் இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் இது ஜாதகத்தை பொறுத்தளவு ஒரு அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் எப்படி ஒரு ஜாதகத்தை அணுக வேண்டும் ஒரு ஜா யோக ஜாதகம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற விதத்திலே சொல்லப்படுகிற செய்திகளாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் பெரும்பாலும் நம்ம நிறைய இந்த ஆராய்ச்சி பண்ணி போடுறதுலாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஜாதகத்திலே மூன்று கிரகங்களை நான் முதலாவதாக எடுத்துக்கொள்வது வழக்கம் அதுதான் முறையும் கூட அதில் ஒன்று லக்னாதிபதி இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்தின் பலம் எவ்வளவோ அதை சார்ந்துதான் அந்த மனிதனுடைய குணாதிசயங்கள் அதை சார்ந்துதான் அந்த மனிதனுடைய பலம் பலவீனம் இவைகளெல்லாம் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்றைக்குமே ஜாதகத்தில் லக்னாதிபதி மிக வலுவாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக கேந்திர கோணங்களில் இருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பு கேந்திர கோணங்களிலே கீர்த்தியாய் லக்னாதிபன் என்று ஒரு வார்த்தையே உண்டு அப்போ அந்த கேந்திர கோணங்களில் போய் சொந்த வீட்டில் சந்திரன் வளர்பறை சந்திரனாக இருந்து சூரியனிலிருந்து நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் வளர்பறை சந்திரனாக இருக்கிறார் இதென்னா இது வளர்புறை இதிலிருந்து ஏழாம் வீடு சந்திரன் துலாத்துக்கு வருகிற வரைக்கும் இந்த வளர்புறை சந்திரன் பௌர்ணமியை நோக்கிய பயணம் அப்போ இந்த லக்னத்தில் வந்து சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த ஜாதகத்திற்கு லக்னாதிபதி மிக பலம் பெற்றிருக்கிறார் லக்னாதிபதி பலம் பெற்றிருப்பது இருந்தால் மற்ற கிரகங்களின் மூலமாக வரக்கூடியதை அந்த ஜாதகம் ஈர்த்து கொள்ள முடியும் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு பொங்கலை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு அழகான ஒரு கரண்டி எப்படி உதவிக்கு வருகிறதோ அப்படி வாழ்க்கையை இனிமையாக்குவதற்கு இந்த லக்னாதிபதியோட அம்சம் ரொம்ப முக்கியம் அது மிக பலமாக இருக்கிறது லக்னத்திற்கு ஐந்தாம் பாவம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் அதை சில பேரை பார்த்து சொல்கிறோம்ல அம்மா அப்பா பண்ண புண்ணியம் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க எப்படியெல்லாம் அம்மாங்க அண்ணா அம்மா அப்பா கொடுத்து வச்சவங்க புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த ஜாதகத்திலே ஐந்தாம் பாவத்தில் ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலத்தில் அமர்ந்திருக்கிறார் எப்பொழுதுமே நான் சொல்கிற கான்செப்ட் இதுதான் எந்த ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும் கூட அந்த உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகத்திற்கு இடம் கொடுத்த வீடு அந்த வீட்டுக்கு அதிபதி அவர் மிக வலுவாக இல்லை என்றால் உச்சபலத்திற்கு பலனில்லை இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதி ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றது மட்டுமல்ல அந்த உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வீட் கிரகத்திற்கு இடம் கொடுத்துருக்கக்கூடிய சனி கிரகம் லக்னத்திற்கு பதினோராம் இடத்திலே வீற்றிருக்கிறார் இந்த லக்னத்திற்கு பதினோராம் இடம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா உருளை யோகம் இருக்கிற இடம்னு சொல்லுவாள் இயற்கை பலன் செய்யும் இயற்கை ஒத்துழைக்கும்லாம் சொல்கிறது உண்டு ஆக அந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது மிக அற்புதமான ஒரு இடம் இந்த பதினோராம் இடத்துல இந்த சனிக்கிரகம் அமர்ந்திருப்பது என்பது இந்த ஜாதகத்திற்கு ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் முழு பலத்தை அடைகிறார் என்பதில் ஒரு சந்தேகமே இல்லை அதே மாதிரி இந்த செவ்வாய் இருந்த வீட்டுக்கு அதிபதி போய் சனி சுக்கரன் வீட்டில் அமர்ந்து அந்த சனிக்கு இடம் கொடுத்துருக்கக்கூடிய சுக்கரன் உச்ச பலத்தில் அமர்ந்திருக்கிறார் இது மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு ஆக ஒரு சினிமா துறையில் வந்து ஒருத்தர் மிக பிரமாதமாக ரொம்ப கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னா எத்தனை நேயர்களை தன்பால் ஈர்த்து கொண்டால் அவர்கள் இந்த உலகத்திலே சினிமா துறை நிலைக்க முடியும் அப்போ ஒரு பெருங்கூட்டத்திற்கு கதாநாயகனாக இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட அமைப்பு வந்துருது இல்லையா அந்த அடிப்படையில் சனி பகவான் என்று எடுத்துக்கொண்டாலே பெரும் கூட்டத்திற்கு அதிபதி பிரம்மாண்டத்துக்கு அதிபதி அந்த சனி யாரோட வீட்டில் உட்கார்ந்தார் சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்தார் சுக்கரன் கலை சம்பந்தப்பட்டவர் அவரும் ஜாதகத்திலே உச்ச பலத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த இடத்துல செவ்வாய் அதீத பலம் பெற்றிருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் செய்த புண்ணியங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாரும் போய் சேர்ந்தவங்க முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாமே இந்த ஜாதகருக்கு மிக பிரமாதமாக வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அழகான சான்று இதுபோல் ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் இந்த ஜாதகத்தில் வியாழ இந்த ஒன்பதாம் பாவாதிபதி ஜாதகப்படி உட்கார்ந்த இடம் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல போய் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் இதில் நல்லா கவனித்தா தெரியும் இந்த ஒன்பது குடையவனும் நான்கு குடையவனும் இருவரும் சுக்கரனும் வியாழனும்மாக இருந்து பரிவர்த்தனை பெற்ற ஜாதக அமைப்பு பரிவர்த்தனை என்றால் இந்த ஜாதகத்தில் வியாழன் வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் வியாழன் அப்படிங்கிற பொருள் அப்போ இந்த பரிவர்த்தனை என்று எடுத்துக்கொள்ளுகிற போதே மிக பலமான ஒரு அமைப்பு ஏற்படுகிறது என்பதுதான் இந்த இடத்துல உண்மை ஆக ஒன்பதாம் பாபாதிபதி மிக பலமடைந்திருக்கிறார் காரணம் ஒன்பதாம் பாபாதிபதி இருந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் ஒன்பதுக்குடையவனோட வீட்டில் போய் உச்சபலம் பெற்றிருப்பது என்பது மிக அருமையான ஒரு அமைப்பு இந்த அமைப்புகளே இந்த ஜாதகனை மிக பிரம்மாண்டப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இது போக ஒரு ஜாதகத்தில் தனாதிபதியாக இருக்கக்கூடியது யாரு இரண்டாம் பாபாதிபதி அல்லது குரு பகவான் குரு தனஸ்தானாதிபதி இங்கு சூரியன் இந்த தனஸ்தானாதிபதியும் தனக்காரகனும் ரெண்டு பேருமே எங்கே இருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு கூடையவன் சூரியன் உச்ச பலத்தில் இருக்கிறார் அவர் தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் அது மாதிரி தன பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த சூரியனும் வியாழனும் இப்படி சமசப்தமங்களில் இருக்கிற போது அந்த ஜாதகத்திற்கு சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது அந்த அடிப்படையிலே இந்த ஜாதகர் மிக பிரமாதமாக பிரம்மாண்டமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற எல்லாம் இந்த ஜாதகத்திற்கு உண்டாகக்கூடியதாக அமைகிறது இதே போல ஜாதகத்தில் பத்தாம் பாவாதிபதி உச்சபலத்தில் இருக்கிற காரணத்தால் தான் அவர் இத்தனை ஆண்டுகளாக சினிமா துறைகளிலே நிலை கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்றைக்குமே ஒரு தொழில் செய்கிறது ஈஸி அந்த தொழிலில் நிலச்சி ஒரு பத்து முப்பது வருஷம் நிற்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய கடினமான ஒரு கஷ்டம் அந்த கடினமான ஒரு ஒரு துறையை எடுத்துக்கொண்ட இவர் இன்னும் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்திற்கு அந்த பத்தாம் பாவாதிபதி உச்சபலத்தில் இருக்கிறார் இதில் பார்த்திங்கன்னா உச்சபலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறார் வளர்புறை சந்திரனை ஐந்தாம் பாவாதிபதியும் ஒன்றாம் பாவாதிபதியும் ரெண்டு பேரும் ஒருவரோட ஒருவர் கனெக்ஷன் கொண்டிருக்கிறதுங்கிறதே ஜாதகத்தில் தான் என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிட்ட ஒரு பலத்த மனநிலை படைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கள் எல்லாம் இந்த ஜாதகத்திற்கு பிரமாதமான ஒரு அமைப்பாக வந்திருக்கிறது இதில் ஒன்னொன்று ஒட்டுட்டோம் நம்ம கேது பகவான் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார் எப்பொழுதுமே கேதுவை பொறுத்தளவு ஒன்றாம் இடத்தில் அமர்வது என்பது ஜாதகனுக்கு ஞான மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கு பேராசை ஏற்பட்டு ஓட்டமாக ஓடி 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 களைத்து போகக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கும் ஆக இந்த இடத்தில் சந்திரனோடு சேர்ந்து லக்னத்தோடு சேர்ந்து லக்னாதிபதியோடு சேர்ந்து கேதுவும் அமர்ந்திருக்கிற காரணத்தால் நிச்சயமாக இவர் வந்து நான் கண்ட சினிமா நட்சத்திரங்களிலேயே இவர் ஒரு வித்தியாசமானவராக காட்சியளிக்கிறார் எந்த வம்புதும்புக்கும் போகிறதில்லை யாரோட பிரச்சனைக்கும் நடுவில் போகிறது தான் உண்டு தன் தொழிலுண்டு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாலு பேருக்கு உதவி பண்ணா போதுங்கிற அளவுக்கு தன் வாழ்க்கை அமைத்துக்கொண்டு வாழக்கூடிய ஞானத்தை பெற்றிருக்கக்கூடியது இந்த லக்னத்தில் வந்து கேது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு போல் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் மூன்று பன்னிரெண்டாம் பாவாதிபதி நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார் இந்த மூன்றுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதி நீச்சம் பெற்று அந்த வீட்டுக்கு அதிபதி கேந்திரத்தில் வந்த காரணத்தால் மூன்று பன்னிரெண்டாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் தைரிய வீரிய பராக்கிரம உங்களம் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல அயன சயன புகழ் பாக்கியம் நல்ல நிதானமான நேர்கொண்ட அழகான ஒரு குடும்பத்தை அமைத்துக்கொண்டு இனிய பிள்ளைகளோடு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய தாற்பயத்தை இந்த ஜாதகம் பெற்று திகழ்கிறது இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வியாழ கிரகம் இங்கிருந்து கொண்டு சனியினுடைய வீட்டை பார்க்கிறார் இந்த சனி பகவான் எங்கே இருக்கிறார்னா பதினோராம் இடத்துல சுக்கரன் வீட்டில் சுக்கரன் உச்ச பலத்தில் இருக்கிறார் இப்படி எல்லா கிரகங்களுமே இந்த ஜாதகத்தில் ஒரு வளமான ஒரு பலமான ஒரு அமைப்பை பெற்றிருப்பது என்பது அவர் இன்றைக்கு மட்டுமல்ல அவர் இருக்கின்ற வரைக்கும் அவர் ஒரு நல்ல சினிமா நட்சத்திரமாக நல்ல மனிதாபிமானமுடைய ஒரு நல்ல மனிதனாக இப்படி பல கோணங்களில் தல என்ற ரசிகர்களால் அன்பாக அழைக்கப்படுகிற இந்த மனிதர் இந்த உலகத்தில் சீரம் சிறப்போடு வாழுவார் அவர் நீண்டகாலம் நெடுங்காலம் சீரும் சிறப்பு கொண்டு பெருவாழ்வு வாழ்வதற்கு நாமும் நமக்கு தெரிந்த மட்டும் முடிந்த மட்டும் வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்